கிரிப்டோகரன்சி மார்க்கெட் நேற்று பெரிய லெவலில் டம்ப் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் பிட்காயினோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம். நிறையா யூடியூபர்ஸ் பிட்காயின் அப்டேட்டை பற்றி கவர் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இந்த வீடியோவில் மூட்டு ஒரு செக்டாரில் புது புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெய்லியுமே லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஸ்டெப்பனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடுறது மூலயமாவோ ஜாக் பண்ணுற மூலயமா தான் பணம் சம்பாதிக்கலாம். பட் இப்போ வரதெல்லாம் தூங்கினா பணம் சம்பாதிக்கலாம், இல்லை சைக்கிள் ஓட்டுறது மூலயமா பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நிறையா கான்செப்டில் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதில் மூணு ப்ராஜெக்ட்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணி அந்த மூணு ப்ராஜெக்ட் பத்தி டீடைல்டா வந்து பார்க்கலாம். ஒயிட் லிஸ்ட் அலோகேஷன், என்எஃப்டி எப்படி வாங்குறது, எப்படி ஸ்டேக்கிங் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிட்காயினோட சார்ட்டை 1 வீக் கேண்டலில் வந்து பார்க்கலாம். அதோட இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் லைனை போன வாரம் பிரேக் டவுன் பண்ணனால இமீடியட்டாக ஒரு டம்ப் வந்து பார்த்துருக்கோம். இந்த டம்பை சப்போர்ட் பண்ணுற மாதிரி லூனா ஃபவுண்டேஷன் தரப்புலேருந்து ஒரு ரூமர் நியூஸ் ஒன்று வந்துச்சு. ஒரு லாங் ஸ்டோரியை ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொல்லணும்னா, லூனா ஃபவுண்டேஷன் கிட்ட ஒரு ஸ்டேபிள் காயின் இருக்குது, யூஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதை $1 வந்து பெக் பண்ணிட்டு வரணும். அப்படி பெக் பண்ண முடியாதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ரிசர்வ்ல வச்சிருந்த பிட்காயினை செல் பண்ணி வந்து பெக் பண்ண பார்த்துருக்காங்க. முடியாததுனால பிட்காயின் வந்து இஷ்டத்துக்கு செல் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் மார்க்கெட்ல வந்து வந்தனிமே எல்லாருமே பேனிக் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பேனிக் செல் ஆகும்போது லிக்விடேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. லிக்விடேஷன் எவ்வளவு வந்திருக்குது பாத்தீங்கன்னா, அன்னைக்கு மட்டுமே $1 பில்லியன் வரைக்குமே நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்லேருந்து வைப் அவுட் வந்து ஆயிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டம்ப் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். எல்லாம் லிக்விடேஷன் தான் மிகப்பெரிய அடி வந்து வாங்கியிருக்கு நிறையா பேர்த்துக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் $30,000 டச் பண்ணிட்டு இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக வந்து இருக்குது. பட் இது வந்து நல்ல ஒரு நிரந்தரம் வந்து கிடையாது. நம்மளுக்கு இன்னுமே ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கல. இதுக்கப்புறம் பிட்காயினோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. $30,000 டச் பண்ணிட்டு இன்னும் ஒரு 2 or 3 கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு இன்னுமே ஒரு பெரிய பிக்சர் வந்து கிடைக்கும். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆன எல்லா ஆல்ட் காயின்ஸுமே இமீடியட்டாக ரெக்கவரி வந்து தந்திருக்கு. டபுள் டிஜிட் வரைக்குமே எல்லா ஆல்ட் காயின்ஸுமே வந்து ரெக்கவர் வந்து தந்திருக்கு. நம்மளுமே நம்ம டெலகிராம் குரூப்பில் சொலனாக்கு ஒரு நல்ல ஒரு பை ரேஞ்ச் ஆல்சோ வந்து கொடுத்துருந்தோம். இப்போதைக்கு நம்ம அப்படியே இந்த சார்ட்டெல்லாம் நிப்பாட்டிட்டு, ஏன்னா ரொம்ப அதிகமாக நம்ம சார்ட்டை வந்து பார்க்கறது நிப்பாட்டிட்டு அப்படியே இந்த மூட்டு ஒன் அந்த செக்டார் பக்கம் போகலாம். பிகாஸ் அந்த செக்டார் தான் ரொம்ப ஹைப்பில் மார்க்கெட்டில் வந்து போயிட்டுருக்கு. அந்த தரப்பில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து சைக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டெப்பன்னா எல்லாத்துக்குமே இந்த மூட்டு ஒன் ப்ராஜெக்ட்ஸில் ஒரு காட் ஃபாதர் ஆட்ட. எப்படி கிரிப்டோ கரன்சிக்கு பிட்காயின் வந்து இருக்குது, அதே மாதிரி தான் இந்த மூட்டு ஒன் செக்டார் எல்லாத்துக்குமே ஸ்டெப்பன் தான் வந்து காட் ஃபாதர். அவங்கள ஃபாலோ பண்ணி தான் எல்லாருமே இஷ்டத்துக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் கொஞ்சம் புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா இந்த சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்புலேருந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி வந்து ஸ்டெப்பனில் வந்து ஜாக் பண்ணியோ இல்லை ஓடியோ சம்பாதிக்கிறீங்க, சைக்கிள் வந்து ஓட்டுங்க, சைக்கிள் ஓட்டுறது மூலயமா நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம ஸ்டெப்பனில் ஷூவை வந்து அப்கிரேட் வந்து பண்ணுறோம், அதே மாதிரி அப்கிரேடு, அப்புறம் ரெண்டல் சிஸ்டம், அப்புறம் ரிப்பேர் பண்ணுறது, இன் ஆப் ட்ரேடிங்கு, அதே மாதிரியே தான் இவங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கேட்டா ஹெல்த் ஃபிட்னஸ்க்காக அப்படிங்கிறாங்க. ஸ்டெப்பன்ல எப்படி ஆப் இருக்கு, அதே மாதிரி அந்த ஆப்ல நம்ம அவங்களோட என்எஃப்டி வந்து வாங்குறோம், ஸ்டெப்பனில் எப்படி அந்த ஷூ வாங்குறோம், அதே மாதிரி இந்த இவங்க ஆப்பில் வந்து ஒரு சைக்கிளை பை பண்ணிட்டு நம்ம வந்து சைக்கிள் ரைடு போகிற மாதிரி தான். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டோக்கன் இருக்குது. GRTங்கிறது வந்து இன்கேம் டோக்கன், அன்லிமிட்டட் சப்ளையோடு இருக்கும். GCTங்கிறது வந்து என்னோட கவர்னன்ஸ் டோக்கன். இதெல்லாம் தான் பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அவங்களோட மார்க்கெட் பிளேஸ். ஸ்டெப்பன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான எக்ஸாக்ட் காப்பி தான் இது. பட் இங்கே வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், இங்கே நம்ம ஓடுறதுக்கு மூலயமா சைக்கிள் ஓட்டுறோம், அதுதான் இதோட மேஜர் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இவங்க அவங்களோட ட்விட்டரோ இல்லை டெலகிராம்லேயோ அவ்வளோ ஆக்டிவாக இல்லை, பட் அவங்க டிஸ்கார்ட் சேனலில் அவ்வளோ ஆக்டிவாக வந்திருக்காங்க. ஸோ டிஸ்கார்ட் சேனலில் போய் செக் பண்ணிங்கன்னா, நீங்கள் டிஸ்கார்டில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். பிகாஸ் அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா டெஸ்டிங் எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்க, அதுக்கு சில மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒயிட் லிஸ்ட் அப்ளிகேஷனுக்கு வந்து சில மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒயிட் லிஸ்ட் அப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு அவங்க குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க, எல்லா அப்டேட்ஸுமே அங்கே தான் தந்துட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்டே நான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ணக்கப்புறம் சரி இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், சரி ஓகே யூடியூப் வீடியோ வந்து மேக் பண்ணலாம் நினச்சி தான் அந்த ப்ராஜெக்டை பற்றி திரும்பியும் பேசுகிறேன். டிஸ்கார்டு லிங்க் வந்து அங்கேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போய் அந்த டிஸ்கார்ட் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து ஆடியோவில் அங்கே வந்து சொல்ல முடியாது, அதனால தான் இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து சொல்லி தான் நினச்சேன். ஜாயின் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இவங்க அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பாருங்கள், ஒயிட் லிஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருனாலும்
ஃபில் பண்ணிட்டு நம்மளோட மெட்டாமாஸ் கட்டுற சோல ட்ரஸ்ட் வாலெட்ல 1.5 BNB வச்சா கிடைக்கும். இது வந்து எல்லாத்தினாலையும் முடியும். ஒரு சின்ன கிரைட்டீரியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சாட் ஜென்ரல் சாட் இருக்கு இல்லையா, இந்த ஜென்ரல் சாட்ல சும்மா நீங்க வந்து வேற யாராச்சும் ஒரு கேள்வி கேட்கலாம், இல்ல அந்த கேள்விக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க, இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு கேள்வி கேளுங்க, வேற ஏதாச்சும் ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து இங்க மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. இப்ப நானே ஹலோன்னு போட்டேன்னா எனக்கு வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதோ இருக்கு, 2 நிமிஷத்துக்கு என்னால் வந்து அடுத்த மெசேஜ் அனுப்ப முடியாது. அதே மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்க, ஆனால் மெசேஜ் வந்து வந்துட்டே தான் இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்டே தான் இருக்கு. அவ்வளோ மெம்பர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க. இவ்வளோ மெம்பர்ஸ் ஆக்டிவாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தெரியுது, ஓகே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா ஒரு ஹைப்பில் வந்து போகும். இதில் வந்து இந்த ஜென்ரல் சாட்டில் வந்து நீங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த லெவலில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெவல் செக் அப்படிங்கிறத நான் வந்து காப்பி பண்ணிட்டு கீழே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணேன்னா என்னோடய லெவல் வந்து என்னென்னு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் லெவல் ஜீரோலேயே தான் இருக்கேன். நானும் வந்து அங்கங்கே ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து 65 மேலே போகுது அப்படின்னா எனக்கு வந்து லெவல் 1 வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு லெவல் 5 இல்லை லெவல் 10 வந்து கடக்கிறீங்க அப்படின்னா இந்த ஏர்ட்ராப் அப்படிங்கிற அந்த டேபுக்குள்ளே வந்து வாங்க. இந்த டேபுக்குள்ள இந்த டேகுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 இன்வைட் இல்லை லெவல் 3க்கு மேலே இது பண்ணுறீங்கன்னா ரேண்டமாக ஏர்ட்ராப் வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதே நீங்கள் வந்து 30 இன்வைட்டோ இல்லை லெவல் 3க்கு மேலே போகிறீங்கன்னா டேரக்ட் டோக்கன் ஏர்ட்ராப் இல்லை NFT ஏர்ட்ராப் வந்து தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ரோல் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ இந்த குரூப்பில் வந்து சேட் பண்ண வந்து ஆரம்பிங்க. அதனால தான் நானும் வந்து பர்சனலாக சஜஸ்ட் பண்ணேன். மார்க்கெட்டு இந்த மூட்டு ஒன் செக்டரில் நல்லா ஹைப்பாக இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் சைக்கிளை பேஸ் பண்ணிருக்கனால இன்னுமே ஹைப் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி நீங்க வந்து 1.5 BNB வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் இருந்து வச்சுருப்பீங்க. அது இந்த மெட்டாமாஸ்கோ இல்லை ட்ரஸ்ட் வாலெட்லேயே போட்டு May 15th இந்த ஏர்ட்ராப்புக்கு வந்து அப்ளை பண்ணி விடுங்க. ஒரு ஹைப் இருந்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஆல்சோ இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து சில குவஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அதை வந்து ஆன்சர் பண்ணி விடுங்க. உங்களோட வாலெட் அட்ரஸ் ஆல்சோ கேட்பாங்க, கூட சப்மிட் ஆல்சோ வந்து கொடுத்துக்கோங்க. இதான் வந்து சைக்கோவை பொறுத்தளவுக்கு ஒரு அப்டேட்டு. மறக்காமல் அவங்களோட டிஸ்கார்ட் சேனலில் போய் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் வந்து சைக்கோ. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னதுன்னு பார்த்தோம்னா ஸ்டெப் ஆப் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹைப்பான இது. ஸ்டெப்பனுக்கு அப்புறம் ஒரு ஹைப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஆப் தான். அவங்களுமே வந்து இன்னுமே அவங்க NFT வந்து லான்ச் பண்ணல. பட் அந்த NFT லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஹைப் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸ்டெப் ஆப்போட டோக்கன் ப்ரைஸ் போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதோட டிக்கர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஹியூபியில் வந்து லிஸ்டட் ஆயிருக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு நல்ல பம்ப் ஆச்சு. சடனாக இன்னைக்கு வந்து டம்ப் வந்து ஆயிருக்கு. இந்த டம்ப்ல நாம் வந்து பர்சனலாக வந்து கொஞ்சம் பை பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து போஸ்ட் போடலான்னு நினச்சேன், பட் சரி வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நினச்சேன். இவங்க ட்விட்டர் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இவங்களோட டோக்கனை வந்து ஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா சில ப்ரிவிலேஜஸ் வந்து தந்திருக்காங்க. என்னென்ன ப்ரிவிலேஜஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டே இருக்கு இல்லையா, ஸோ உங்கள் வெப்சைட்குள்ளே வந்து போங்க. வெப்சைட்குள்ளே போயிட்டு ஸ்டேக்கிங் அப்படின்ட்டு இருக்கும், இந்த ஸ்டேக்கிங்கை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேக் பண்ணுறது மூலயமா சில ப்ரிவிலேஜஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு ஹண்ட்ரட் ஃபிட்ஃபி டோக்கன்ஸை நீங்கள் ஸ்டேக் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஒரு ட்ராப் டிக்கெட் தர்றாங்க. அந்த ட்ராப் டிக்கெட்ஸ் நம்ம வந்து கிடச்சிது, அதில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஒயிட் லிஸ்ட் வந்து ஆச்சுன்னா லூட் பாக்ஸஸை வந்து அவார்டாக தர்றோம். இந்த மாதிரி ஸ்னீக்கர்ஸு, அவத்தாஸு, இந்த மாதிரி நிறைய ப்ரிவிலேஜஸ் வந்து என்னெல்லாம் வந்து வச்சுருக்காங்களோ யாருக்கெல்லாம் இந்த ஒயிட் லிஸ்ட் இந்த ட்ராப் டிக்கெட்டில் வந்து அலோகேஷன் வந்து கிடைக்குதோ அவங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேக்கிங் வந்து ஃப்ளெக்சிபிள் தான், எந்த ஒரு லாக்கிங் பீரியடும் வந்து கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா 40 இன்னைக்கு நீங்கள் வந்து வித்ட்ரா இன்னைக்கு வந்து ஸ்டேக் பண்ணுறீங்க. இது வந்து 10 நாளைக்கு வந்து ஓடுற கேம்பெயின். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸுக்கு இது வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ இப்போ வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேயோட ஸ்னாப்ஷாட் வந்து முடிச்சிருச்சு. 9th டேயில் இன்னைக்கு 9th 8th இன்னுமே வந்து ஒரு 9 நாளைக்கு ஸ்னாப்ஷாட் வந்து எடுப்பாங்க. நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா எங்கே வந்து லிஸ்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். இது காயின் மார்க்கெட் கேப்பில் போனோம்னா gate.io ஹியூபியில் இருக்குது, கூகாயின்லேயும் இருக்குது, பைபிட்லேயும் இருக்குது. ஸோ டேரெக்டாக அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. பை பண்ணிவிட்டு உங்கள் மெட்டாமாஸ்க் இருக்கு இல்லையா, மெட்டாமாஸ்க்கை வந்து AVX செயினுக்கு வந்து மாற்றிட்டு அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கப்புறம் ஸ்டேக்கிங் பேஜுக்குள்ளே போயிட்டு இந்த கோ டு ஸ்டேக்கிங் பேஜ் இருக்கு இல்லையா, இங்கே போய் அப்ரூவ் கொடுங்க. அப்ரூவுக்கு சின்னதாக அவலான்ச்சே நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஃபீயாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஸ்டேக் பண்ணுறீங்களோ, ஒரு 100 ஃபிட்ஃபை டோக்கன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு இந்த டிராப் டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ மார்க்கெட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டம்ப் ஆனதுனால இந்த ஃபிட்ஃபை டோக்கன் ஆல்சோ டக்குன்னு வந்து ஒரு டம்ப் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரு டம்ப் ஆனது இன்னைக்கு மட்டுமே டக்குன்னு வந்து ஒரு
30% அளவுக்கு ரெக்கவர் வந்து ஆயிருக்கு. பிகாஸ் இன்னுமே இந்த மூட் அண்ட் செட் அப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னும் ஹைப்லேயே தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபிட்ஃபை டோக்கன்ஸை வாங்கிட்டு இங்க போய் ஸ்டேக்கிங் வந்து போட்டு பாருங்க. இன்னுமே ஒரு 9 டேஸ்க்கு இங்க ஸ்னாப்ஷாட் வந்து எடுப்பாங்க. அதன் மூலமா நம்மளுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒயிட் லிஸ்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து அப்ரூவல் வந்து ஆச்சுன்னா நம்மளுக்கு சில ப்ரிவிலேஜஸ்ல அவங்களோட அந்த ஸ்னீக்கர்ஸோ இல்ல லூட் பாக்ஸஸோ வந்து தர மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டெப் ஆப் பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பை சைக்கிள் ஃபை. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா, சைக் கோ, இதே மாதிரியே தான் இந்த பை சைக்கிள் ஃபை ஆல்சோ. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பை சைக்கிள் ஓட்டுறது மூலயமா நம்மளால வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அவங்களோட என்எஃப்டி ஸ்னீக்கர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்றதை விட அவங்க நேட்டிவ் டோக்கனை லான்ச் பண்றதுல கொஞ்சம் ஆர்வம் வந்து காட்டிட்டு இருக்காங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்லயே ஆல்சோ இதை பத்தி அப்டேட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பை சைக்கிள் ஃபையோட மேசிவ் ஏர் டிராப் வந்து இருக்கு. பாட் ஆட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 300 விண்டர்ஸ் வந்து ரேண்டமா சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பாட்டில் போயிட்டு இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அது போக இப்போ ரீசெண்டாக ஒயிட் லிஸ்ட் ஆல்சோ வந்து நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவங்க வந்து பிஎஸ்சி ஸ்டேஷன்ல இவங்களோட ஐடியா வந்து கண்டக்ட் பண்றதுனால நல்ல ஒரு ஹைப்பு, ஒரு ஓகே நம்பிக்கைத்தன்மையா இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. இதுலையும் வந்து மறக்காம அவங்க ட்விட்டர் பேஜை போய் ஃபாலோ பண்ணி வைங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில கம்ப்ளீட் டாஸ்க் ஆல்சோ வந்து கொடுத்துருக்காங்க. டாப் 5 ரெஃபரஸ்க்கு ரேண்டம் 200 வின்னர்ஸ்க்கு வந்து இது எக்ஸ்க்ளூசிவ் ஏர் ட்ராப்னு வந்து போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னுமே வேற ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்து வருது அப்படின்னா நான் பேசிக்காக உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வேற ஏதாவது எந்த அப்டேட்னாலும் ஏதாச்சும் ஏர் ட்ராப்போ இல்லை ஒயிட் லிஸ்ட் அலோகேஷன் வந்து தர்றாங்க அப்படின்னா இன்னைக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ ஆன்காயிங் வந்து எங்கோ போட்டிருக்காங்க. வி ஆர் ஸ்ப்ரெட்டிங் பை சைக்கிள் 5 ப்ராஜெக்ட்ஸ் டு மோர் பீப்புள், லெட்ஸ் வெயிட் ஃபார் த மூட் டு ஒன் ப்ராஜெக்ட்ஸ் வேவ் டு கம் டு த கிரிப்டோ மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ஆல்சோ வந்து பண்ணியிருக்காங்க அவங்க ஊரில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க சிம்பிள் அவங்க லோகோ போட்டுட்டு நிறைய பேர் சைக்கிள் வந்து ஓட்டிட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே மார்க்கெட்டில் ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணுறக்காக தான். அதே மாதிரி பின் ஸ்டார்டர்லையும் இவங்க ஐடியா வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. என்னன்னா இவங்களோட இனிஷியல் மார்க்கெட் கேப் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறனால டக்குன்னு மார்க்கெட்டில் வந்து பம்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு 25% ஆஃப் டிஜி இமீடியட்டாக ஒரு டம்ப் வந்து ஆகலாம். அந்த டம்பில் வந்து நம்ம பை பண்ணிட்டு கண்டிப்பாக ப்ராஃபிட் ஆல்சோ வந்து பார்க்கலாம். பிகாஸ் நெக்ஸ்ட் ஒரு மந்த்துக்கு எந்த ஒரு டோக்கன்ஸும் வந்து அன்லாக் ஆகாது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 1 மந்த்துக்கு நல்ல ஒரு ஹைப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து போகும்னு நினைக்கிறேன். அந்த 1 மந்த்துக்குள்ளேயே இவங்களோட என்எஃப்டி வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னுமே ஹைப்பில் இந்த டோக்கன் வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ பேசிக்காக இதான் வந்து நான் கவர் பண்ணுன்னு நினச்சேன். அது போக வந்து பாத்தீங்கன்னா மூன் ஸ்டெப் அப்படிங்கிற இதே கான்செப்ட்ல இன்னொரு ப்ராஜெக்ட் ஆல்சோ வந்து இருக்கு. இதை பத்தி நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் அப்டேட் வந்து எனக்கு தெரிஞ்சனையுமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ராஜெக்ட் ஆல்சோ வந்து கவர் பண்ணுறேன். வேற எந்த ஒரு அப்டேட்னாலும் நான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அங்கேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் போஸ்ட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அங்கங்கே அப்படியே இந்த ரியாக்ஷன்ஸை வந்து தட்டி விடுங்க. இன்னொன்று சைக்கோ பற்றி, சைக் கோ அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா இன்னொரு குட்டி அப்டேட் வந்து இருக்குது. அவங்களோட பிக்சர்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரே நிமிஷம், அவங்களோட டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க, காமிக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனியர் சாட்டில் போயிட்டு அவங்களோட ஆப்போட சில பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பன் ஆப் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் இது இருக்குது. இங்கே ஷூக்கு பதிலாக இவங்க சைக்கிள் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதே தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க, வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ ஸ்டெப்பன் ஆப் மாதிரியே தான் இப்போ வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து இருக்க போது. எதுக்காக டக்கு டக்குன்னு எல்லா ஆப்ஸுமே நான் வந்து கவர் பண்ணுறேன், எல்லா ப்ராஜெக்ட்டுமே நான் வந்து கவர் பண்ணுறேன் அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம குரூப்பில் வந்து கேலோ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு ஹைப் இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நான் வந்து பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நானும் வந்து ஆடியோ ஆல்சோ போட்டிருந்தேன், நானுமே வந்து பை பண்ணல, மார்க்கெட்டில் வந்து பெரிய ஹைப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பை ப்ரைஸ் வந்து 1 BNB தான். 1 BNBக்கு வந்து பை பண்ணுறக்கே நிறைய பேர் வந்து பை பண்ணாமல் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 BNB வரைக்குமே மேலே வந்து அவ்வளோ பெரிய பம்ப் ஆச்சு. 1 BNBக்கு வந்து வாங்கியிருந்தோம்னா அடுத்த 3 நாளில் 3 BNBக்கு நம்ம வந்து செல் பண்ணியிருக்கலாம். இன்னுமே இந்த மூட்டு வந்து செக்டாரில் ஒரு ஹைப் இருக்கிறதுனால தான் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நான் வந்து கவர் பண்ணுறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் ரிசர்ச்சையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு லெவலில் இந்த ஹைப் வந்து போகுது அப்படின்னா இமீடியட்டாக எல்லா டோக்கன்ஸ் வந்து டம்ப் ஆகும். அந்த ஸ்டேஜ் டம்ப் ஆகிற ஸ்டேஜுக்கு முன்னாடியே நம்ம ப்ராஃபிட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் எடுத்துட்டு வெளியில் வந்து வரணும். அதுக்காக தான் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.